அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமானருடைய அருளிப்பாடுகள் பற்றியும் அவர்கள் எடுத்துக்கொண்ட மகாமந்திரம் பற்றியும் உங்கள் முன் சிந்திக்க வேண்டும் என்று ஆணை. மிக நீண்ட நாட்கள் சிவசுப்பிரமணியம் ஓம் என்பதாக மந்திரத்தை தான் எழுதுகின்ற ஏடுகள் எல்லாவற்றிலேயும் பக்கங்கள் தோறும் எழுதி எழுதி இறுதியதாக ஒரு நாள் வள்ளல் பெருமானார், இன்று முதல் நாம் எடுத்துக்கொண்ட மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடைய அருட்பெருஞ்சோதி என்பதுதான் என்று முடிவாக எழுதியுள்ளார். அவருடைய எழுத்துக்களை திருவடி புகழ்ச்சி முதலியவற்றில் எழுதியிருப்பதை பார்த்தால் பக்கங்கள் தோறும் இரண்டு வரிகள் போக மற்ற இடங்களிலேயெல்லாம் பலவேறு வகையான துணைகளை போட்டு எழுதியிருப்பார். கடைசியிலே அவர் சொன்ன மந்திரம், எல்லா மந்திரங்களையும் விட இன்று முதல் நாம் இதை மகாமந்திரமாக எடுத்துக்கொண்டோம் என்பதாக அவர் சித்தி வளாகத்தில் நின்று சொல்லி எழுதிய மந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்களுடைய அருட்பெருஞ்சோதி என்பதாகும். அன்று முதல் வள்ளலார் உட்பட அனைவரும் அந்த மந்திரத்தை முதன்மை மந்திரமாக கொண்டு எழுதி வருகின்ற மரபு இன்றைய தலைப்பிலே அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒன்று, வள்ளலார் வகுத்த நெறியும் மகாமந்திரமும் என்பதாக அமைத்து சொல்லுகின்ற ஒன்று. வள்ளலாரை பற்றி என்றும் உருகி வழிபடும் அன்பர்களுக்கு அவரது திருவடிகளுக்கு நான் அடிமை பேணி அவர் அளித்த செய்திகள் சிலவற்றை உங்கள் முன் என்று பேசுவதற்கு அருட்பெருஞ்சோதி பெருமானுடைய திருவருளும் தனிப்பெருங்கருணை வடிவாக அமைந்திருக்கின்ற ஆண்டவர்தம் திருவடிகளுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1977 நான் சென்னை வந்தேன். பல்கலைக்கழக படிகாரணமாக நான் அண்ணாமலையிலிருந்து சென்னையில் வர வேண்டியவனானேன். வந்தவுடனே முதல் நான் பேசிய வள்ளலார் கூட்டம் வன்னிய தேனாம்பேட்டு என்று சொல்லப்பெறுகின்ற இடத்தில் அமைந்திருந்த சன்மார்க்க சங்கத்தில்தான். அங்கேதான் முதலாக நான் வள்ளலாரை பற்றி பேசினேன். அதன் பிறகு அங்கு வந்திருந்த அன்பர்கள் இருவர் நீங்கள் திருவொற்றியூருக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது 1977 77 தொடங்கி இன்று வரை நான் திருவொற்றியூரிலே வள்ளலார் அமைத்த அந்த சபையிலே முதலில் 4 சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுதும் 2 ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் அங்கு செல்லுவது என்பதை மரபாக வைத்து கொண்டிருக்கிறேன். ஓராண்டு சென்னையிலேயே தண்டையார்பேட்டையில் வள்ளல் பெருமான் அருளிய திருவடி புகழ்ச்சி என்ற நூலை 30 முறையாக சொல்லுவது, திருவம்பாவை திருப்பாவை சொல்லுவது போல திருவடி புகழ்ச்சியை 30 சொல்லுவது என்பதாக அமைத்து கொண்டு பேசி வந்தேன். எப்படியோ இன்று வரை எப்படியாவது 2-3 நிகழ்வுகள் வள்ளலாரை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை வள்ளல் பெருமானார் அருள் இருக்கின்றார். சத்தியமாக சொல்லப்போனால் என் இல்லத்திற்கு வள்ளலார் வந்து போனார் என்பதை பக்கத்து வீட்டு அம்மையார் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
நான் வள்ளல் பெருமானை முழுமையாக உணர்ந்தவன் அல்லன். என்றாலும் என் தந்தையார் என்னுடைய இளமை காலத்தில் கடலூரிலிருந்து என்னை வடலூருக்கு அனுப்பி விடுவார். பூசந்தோறும் மாத பூசந்தோறும் எட்டணா அந்த காலத்தில் கொடுத்தா போய் வருவதற்கு உள்ள டிக்கெட் அரை டிக்கெட் நாலடா நாலடா எட்டணா அப்போ ரெண்டு டிக்கெட்டும் சேர்த்தே கொடுப்பார்கள். அதை வாங்கி கையில் கொடுத்து விடுவார். சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டார். என்ன ஆணையிடுவார் என்று கேட்டால் சத்திய ஞான சபையில் போய் படுத்து தூங்கணும் அவ்வளவுதான். காலில் எழுந்து அந்த ட்ரெயினில் வந்துடணும். இது மாதந்தோறும் என் வீட்டில் எனக்கு நடத்துகின்ற ஒரு உபாசனை மந்திரம். அப்போது எனக்கு வள்ளலாரை பற்றிய செய்திகள் எதுவும் நான் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. பிறகு நான் 1954 திருச்சியில் பணிக்கு சென்ற பொழுது உறையூரிலே ஒரு சங்கம் இருந்தது, வாக்கீச பக்த ஜன சபை என்பதாக சொல்லப்பெறுகின்ற ஒரு சங்கம் இருந்தது. பெரும் பெரும் புலவர்களெல்லாம் தேவார திருவாசகங்களை பற்றி பாடம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இடம். நீண்ட நாளாக அது செயல்படாமல் இருந்தது. நான் போனவுடனே அதில் முதல் வருஷம் திருவம்பாவை சொல்ல சொன்னார்கள். சொல்ல சொன்னவர்கள் சன்மார்க்க சங்கத்தார். ஏற்கனவே அதற்கு இருந்த பெயர் வாக்கீச பக்த ஜன சபை, திருநாவுக்கரசர் பேரில் அமைந்த சபை. போனவர்கள் வள்ளலாருடைய பக்தர்கள். இருவருக்கும் தகராறு வந்துவிட்டது. வாகீச பக்த ஜன சபை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று ஒரு இச்சு போட்டு இருவரையும் ஒன்றாக்கி ஏறக்குறைய 77 வரையிலும் அங்கே வள்ளலார் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஞானசம்பந்தர் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் நடத்தி கொண்டிருந்தேன். 54 தொடங்கி 77 வரையிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதுபோக மார்கழி முழுவதும் அங்கே சொற்பொழிவு என்பதாக சொல்லி அங்கேதான் நான் வள்ளலாரை படிக்க ஆரம்பித்தேன், வள்ளலாரை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இன்றும் அந்த சபை இருக்க மார்கழி மாதத்தில் 30 ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற அளவுக்கு அன்பர்களை சேர்த்து அதை அமைக்க சொன்ன பிறகுதான் நான் வள்ளலாரிடத்தில் ஈடுபாடு கொண்டு திருவடி புகழ்ச்சியை முறையாக பாடம் சொல்லுவது என்பதாக அமைத்தேன். அதையே திருவொற்றியூரிலேயும் கூட நான் நீண்ட நாள் அமைத்து சொல்லியிருக்கிறேன். திருவொற்றியூரிலே திருவடி புகழ்ச்சி மட்டுமல்லாமல் பல நூல்களையும் சொல்லியிருக்கேன். இப்பொழுது அருட்பெருஞ்சோதி அகவலை முறையாக சொல்லுவது என்று தொடங்கியிருக்கிறேன். அங்கே வள்ளலார் முருகப்பெருமானை பார்த்த கண்ணாடி அங்கே தான் இருக்கிறது. கண்ணாடியில் தடம் கண்டவேளா என்பதாக சொல்லி அவர் பார்த்த கண்ணாடி அங்கே இருக்கிறது. வள்ளலார் அங்கே வந்து தங்கி இருக்கிறார். 1977 முதல் இன்று வரை நான் திருவொற்றியூரிலே சென்று வள்ளலாரை பற்றி சொல்லுகின்ற ஒரு பேற்றை எனக்கு வள்ளலார் வழங்கியிருக்கிறார். வள்ளலார் வகுத்த நெறி என்பதாக அவர்கள் ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். வள்ளலார் வகுத்த நெறியும் மகாமந்திரமும் என்பதாக அந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. நான் சென்னைக்கு வந்த பிறகு இதை திருச்சிராப்பள்ளியில் இருந்த வரையிலும் அவ்வளவு அதிகமாக எனக்கு நெருக்கடிகள் வரவில்லை. சென்னைக்கு வந்த பிறகு இது பற்றி அதிகமான நெருக்கடிகள். காரணம், நான் தத்துவத்துறையில் பணி செய்வது சென்னை பல்கலைக்கழகத்தில். அதன் பிறகு செய்வித்தாந்த துறையில் தலைவராக இருந்து பணி செய்தேன். நீங்கள் சம்பளம் வாங்குவதெல்லாம் செய்வித்தாந்த துறை தத்துவத்துறையில் வாங்கிக் கொண்டு
வள்ளலாரை பற்றி பேசுகிறீர்களே என்ற எதிர்ப்பு சென்னையில்தான் எனக்கு வந்தது. சென்னையில்தான் அந்த வள்ளலார் நடந்ததாக, இந்த தகராறு நடந்ததாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு. தாருமோ நாவலருக்கும் வள்ளலாருக்கும் அமைந்ததாக. ஆனால் அந்த சான்றுகள் ஏதும் நீதிமன்றத்திலேயே இல்லை என்பதாக வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் கடைசியிலே அதை விட்டுவிட்டார்கள் என்பதாக எல்லாம் நான் கேள்விப்பட்டதுதான். எனக்கு வந்த சிக்கல் அது இல்லை. நீங்கள் திருமுறைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் வள்ளலாரை பற்றி பேசக்கூடாது, வள்ளலாரை பற்றி பேசுவதாக இருந்தால் திருமுறைகளை பற்றி பேசக்கூடாது என்பதாக எல்லாம் நான் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே ஞானசம்பந்தரை பற்றிய ஆய்வும், நாவுக்கரசரை பற்றிய ஆய்வும், வள்ளலாரை பற்றிய சித்தி வளாகம் என்ற நூலும் எழுதி பதிப்பித்திருக்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. என்னுடைய நோக்கம் வள்ளலாருடைய தத்துவ பின்னணி என்ன? ஒரு கூட்டத்தில் பேசுகிறீர்கள், வள்ளலார் ஏன் வந்தார்? அவரே சொல்லுகிறார், வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்பதாக சொல்லுகிறார். என்னை பெருமான் இங்கே வருவித்தான். ஒரு கொள்கையை நிறுவுவதற்காக பெருமான் இங்கே வருவித்தான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் இந்த சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தே உய்வித்திட என்றே இந்த இகத்தே பரத்தை பெறுவதற்காக என்னை வருவித்தான் என்று வள்ளல் பெருமான் அமைத்து கூறுகின்றார். தான் வந்த காரணம் என்ன? எனக்கு என்ன பணி கொடுக்க பெற்றது? நான் எந்த பணியை நிறைவேற்றி இங்கு வந்தேன் என்பதாக அவரே அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு உரைவேந்தர் அவ்வை துரசாமி பிள்ளை அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமானார் முதல் முதல் பாடிய நூல் கந்தகோட்ட தெய்வமணி மாலை. இப்பொழுது நான் உரை எழுதி கொண்டிருக்கிறேன். கந்தகோட்ட தெய்வமணி மாலையை விரிவாக எழுதி கந்தகோட்டத்திலே தைப்பூசத்தில் வெளியிட வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டதற்காக எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு 10-10 பாடலுக்கு ஒரு நூலாக எழுதி அநேகமாக அடுத்த ஆண்டு முடியும். இந்த தைப்பூசம் இல்லாமல் அடுத்த தைப்பூசத்துக்கு முடியும் என்று நினைக்கிறேன். கந்தகோட்டத்திலே அந்த நூல் முழுமையாக வெளியிட வேண்டும் என்று கந்தகோட்டத்து அறங்காவலர் ஒருவர், அதுதான் அவர் பாடிய முதல் நூல். வள்ளல் பெருமான் பாடிய முதல் நூல் என்பதாக சொல்லப்பெறுவது கந்தகோட்ட தெய்வமணி மாலைதான். முழுவதற்கும் உரைவேந்தர் அபய துரசாமி பிள்ளை அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். உரைவேந்தர் என்றே சொல்லப்பெறுகின்ற அபய சு துரசாமி பிள்ளை அவர்கள், அவருடைய திருமகனார் அபய நடராசன், அவளெல்லாம் வள்ளலாரை பற்றி பேசி வருகின்றார்கள். அந்த உரைக்கு பதிலாக இப்பொழுது கந்தகோட்ட தெய்வமணி மாலையை ஒரு 30 பாட்டுக்காவது நீங்கள் விரிவாக உரை செய்ய வேண்டும் என்று ஒரு 3-4 ஆண்டுகளாக ஒரு 10 பாட்டு என்பதாக சொல்லி 5-4 பாட்டு முடிந்தவரை எழுதி அதை அமைத்து வருகிறேன். இவற்றையெல்லாம் உங்கள் முன் சொல்லுவதற்கு காரணம், வள்ளலார் மிக எளிமையாக பாடல்கள் பாடியிருந்தாலும் கூட தமிழகத்தில் என்ன காரணத்தாலேயோ வள்ளலாருடைய நூல்கள் அதிகமாக பரப்பப்பெறவில்லை. வணக்கத்துக்குரிய இசையாசிரியர் அவர்கள், ஆத்மநாதன் உங்கள் பெயரை கண்டே நான் மயங்கி விட்டேன். ஆத்மாவுக்கு ஒரு நாதன் உண்டு, அந்த நாதன் நான் தான் என்று வெளிப்படுத்தும் வகையில் அவருடைய இசை அருட்பெருஞ்சோதி அகவல் மூலமாக வெளிவந்திருக்கிறது. அதற்கு நான் ஒரு முன்னுரை, அதாவது ஒரு அறிமுக உரையாக அமைத்து கொடுத்திருக்கிறேன். அவருடைய இசை, நான் இசையிலே பெரிய புலவன் அல்ல, இசையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இயல் புலவனே ஒழிய இசை புலவன் அல்ல, கூத்து புலவனும் அல்ல. ஆனால் அவருடைய இசை என்னை
மிகவும் ஈர்த்து விட்ட காரணத்தினாலே அவரோடு இணைந்து அந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு ஒரு முன்னுரையாக சில வார்த்தைகள் பேசியிருக்கிறேன். மிகச்சிறந்த இசைவாணரவர். அவர் முழுவதும் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை பாடி நான் கேட்டிருக்கிறேன். அதை முன்னுரையாக சில வார்த்தைகள் அறிமுக உரையாக அவர் சொல்ல சொன்னார் சொல்லியிருக்கிறேன். உண்மையாக சொல்லப்போனால் வள்ளல் பெருமானார் ஒரே இரவில் எழுதி முடித்த நூல் 1596 கண்டுகளை கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரே இரவில் எழுதி முடித்தது. விளக்கெரிப்பதற்காக பக்கத்திலே எண்ணெய் இருக்கும் என்று அந்த செம்பிலே இருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றினார். அது விடியும் வரை விளக்காக எரிந்தது. அதனால் இந்த நூலுக்கு முன்னுரை கொடுத்த சிதம்பர சுவாமிகள் தண்ணீர் விளக்கு எரித்த தன்மை போல் மாந்தர்தம் உள்ளீர் சிவம் விளங்க ஒங்குவிக்கும். தண்ணீர் விளக்கு எரித்த தன்மை போல் மாந்தர்தம் உள்ளீர் சிவம் விளங்க ஒங்குவிக்கும். இதான் முதல் பாடல். திருவுருட்பா முழுவதற்கும் அமைந்த ஒரு முன் நினைப்பு பாடலாக வள்ளல் பெருமானார் எழுதியிருக்கிறார். இது கூட அப்பொழுது அதை பதிப்பிக்க வேண்டும் என்று எண்ணிய இந்த வரலாறெல்லாம் சொன்னால் அதிகமாக ஒரு 4 திருமுறைகள் தான் பதிப்பிக்கப்பெற்றன. அதன் பிறகு 5-6 எல்லாம் வந்தன என்றெல்லாம் கூட அதிலே போனால் நான் நீட்டிவிடுவேன். இருக்கும் ரத்தன முதலியார் இதற்கு ஒரு முன்னுரை, அதாவது ஒரு பாடல் முன்னுரையாக சாமி எழுதி அனுப்ப வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் எழுதவில்லை. சிதம்பர சுவாமிகள் எழுதிய பாடல் பலவற்றையும் சேர்த்து கட்டி வைத்திருந்திருக்கிறார். அதிலே ஒன்றை உருவி இதை வேண்டுமானால் போட்டுக் கொள்ளுங்களேன் என்பதாக சொல்லிக் கொடுத்தார். அதை முதல் பாடலாக போட்டு அமைத்தார்கள். அதில் தண்ணீர் விளக்கரித்த தன்மை போல் என்ற பாடல் வருகிறது. நான் அது பற்றி ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறேன். என்னுடைய சித்தி வளாகம் என்ற நூலிலே வள்ளல் பெருமானார் தண்ணீரை எண்ணெயாக மாற்றவில்லை, அவர் கைப்பட எடுத்து ஊற்றியதனாலே தண்ணீர் விளக்காயிற்று, தண்ணீர் எண்ணெயாயிற்று. அதனாலே தண்ணீர் விளக்கு எரித்த என்று சிதம்பர சுவாமிகள் பாடல் அமைத்தது சரியில்லை. தண்ணீர் விளக்கு எரிந்த தன்மை போல் வள்ளல் பெருமானார் இதை மாற்றி இதுவாக அமைய வேண்டும் என்றெல்லாம் எண்ணெய் இல்லை, அவர் கைப்பட்ட காரணத்தினாலே தண்ணீரும் எண்ணெயாக மாறி விளக்கை எரிவித்தது என்றும் எழுதக்கூடாது. தண்ணீரே விளக்காக எரிந்தது. இதற்கு ஒரு பழைய வரலாறு ஒன்று சொல்லுவார்கள். இது பெரிய புராணத்தில் வருகின்ற வரலாறு, திருநீலநக்கர் வரலாறு. அவர் கோவிலுக்கு தினந்தோறும் எண்ணெய் கொண்டு போவது உண்டு. எண்ணெய் கொண்டு போய் சண்டேஸ்வர நாயனார் கோயிலில் அமைத்து விட்டு பரவநாச்சியார் கோயிலெல்லாம் அவர் எண்ணெய் ஊற்றி விட்டு வருவார். இது வள்ளலார் காலத்துக்கு முன்னே நாயன்மார்கள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி, திருநீலநக்க நாயனார் நிகழ்ச்சி. அப்பொழுது பரவநாச்சியார் கோயில் மேற்கு நோக்கி இருக்கும், அங்கே வந்து பார்க்கிறார் அந்த விளக்கில் எண்ணெய் இல்லை. சரி, இனிமேல் நம்முடைய ஊருக்கு போய் கொண்டு வருவது முடியாது என்ற காரணத்தினாலே பக்கத்திலே உள்ள ஒரு வீட்டிலே போய் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள், கோயிலுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்று கேட்டார். அந்த வீடு வேற்று சமயத்தவர் வீடு. உடனே திருநீலநக்கர் தண்ணீரும் எரியும் என்று அவர் சொன்ன முறைப்படியே இந்த குளத்திலே போய் தண்ணீர் கொண்டு வந்து அந்த விளக்கிலே ஊற்றினார். இந்த விளக்கு எரிந்தது. இது முன்னே நடந்த வரலாறு. அதே வரலாறு வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்தது. அது வேற்று சமயத்தவர் சொன்ன இழி சொல் வள்ளல் பெருமானுடைய திருக்கைகள் பட்ட காரணத்தினால். வள்ளல் பெருமானுடைய திருக்கைகள்
பட்ட காரணத்தினாலே தண்ணீரும் எண்ணெயாக எரிந்தது என்று நான் என்னுடைய சித்திய வளாகத்திலே அது பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். வள்ளல் பெருமான் இந்த உலகத்தில் வினை காரணமாக நம்மை போல் பிறந்தவர் இல்லை. நான் பிறந்ததற்கு காரணம் என்னுடைய முன்வினை. வள்ளல் பெருமானார் இந்த உலகத்திற்கு இறைவனால் வருவிக்க உற்றவர். நீதான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று இறைவனால் அவரை கூப்பிட்டு அனுப்பி இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதாக அனுப்பும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் திருத்து அதற்கு உரிய உரிமை பெற்றவன் நீ என்பதாக சொன்ன காரணத்தினாலே அவர் தம்முடைய மந்திரத்தை எடுக்கும்பொழுது அருட்பெருஞ்சோதி என்பதாக எடுத்தார். நான் விளக்கரிக்க முடியாது, இறை மயமாக அமைந்திருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஒன்றுதான் உலகத்தவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கருப்பை நீக்க முடியும். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் என்பதாக குறிப்பிடுகிறார். அவர் காலத்திலே எல்லா சமயங்களும் பரவி இருந்தன. எல்லா சமயங்களையும் தோற்றுவித்தார் என்று வள்ளலாரை பற்றி யாரும் சொல்லவில்லை. எல்லா சமயத்தவர்களும் இருந்தார்கள். வள்ளலார் பாடிய அந்த பாடல்கள் அமைந்திருப்பது சமயவாதிகள் உள்ளத்திலேயும் கருப்பு இருக்கிறது. சமயத்தை வளர்த்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாரிடத்திலேயும் கூட காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. உலகம் நிலை பெற்று வழங்க வேண்டும் என்று சொன்னால் சமயம் அனுபவப்பட வேண்டுமே ஒழிய அது ஆரவாரப்படக்கூடாது. ஆதலினால் அனுபவத்திற்கு ஒத்ததாக அமைந்திருக்கின்ற சோதி சமயத்தை நீதான் விளக்க வேண்டும் என்பதாக சொல்லி வள்ளல் பெருமான் என் நில உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார். இந்த செய்தி வள்ளல் பெருமானுடைய வாக்கிலேயே அமைந்த செய்தி. பாடல், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் இந்த சகத்தே திருத்தி அவர்களை மேலுலகத்துக்கு அனுப்பி திருத்துவதோ அல்ல நரகத்துக்கு அனுப்பி திருத்துவதோ எல்லாம் வேண்டாம், இங்கேயே நீ நேராக இருந்து திருத்த வேண்டும் என்று இறைவனால் அனுப்ப பெற்ற ஒரே ஒரு ஆசிரியர், ஒற்றை ஆசிரியர் வள்ளல் பெருமானார். உலகத்தவரிடத்தில் அமைந்திருக்கின்ற சமய காழ்ப்புணர்ச்சி, சமயமல்லாதவற்றை சமயம் என்று வலிந்து பேசுகின்ற இரும்பு உணர்ச்சி ஆகிய எல்லாவற்றையும் தன்னுடைய திருவருள் திறத்தால் மாற்றி தன் காலத்திலேயே சன்மார்க்கம் என்ற சொல்லுக்கு புதுமையாக விளக்கம் தந்தவர் வள்ளல் பெருமான். சன்மார்க்கம் என்ற ஒன்றை வள்ளல் பெருமான் தானாக அமைக்கவில்லை. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் வள்ளல் பெருமானுடைய எழுத்துகளிலேயும் வாக்குகளிலேயும் முன்னே சமயத்தவர்கள் தத்துவவாதிகள் சொன்ன வார்த்தைகள் தான் இருக்கும். அவர் புதியதாக ஒன்றையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவைகளுக்கெல்லாம் உள்ள உண்மை பொருள் இன்னது என்பதாக எடுத்து கூறிய பெருமை வள்ளலாருக்கே உண்டு. அதிலே ஒன்று சன்மார்க்கம். இப்ப எல்லாரும் சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்று சொல்கிறார்கள். சொல்ல வேண்டியதுதான், சொல்ல வேண்டிய சொல் தான், கட்டாயமான சொல் தான். சமயத்துறை நேர்ந்த அனைவரும் சொல்ல வேண்டிய சொல் சன்மார்க்கம் என்பதுதான். அதற்கு முன்னே இருந்த சொற்களையெல்லாம் வள்ளல் பெருமான் மாற்றிவிடவில்லை. தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்ற நான்கு மார்க்கங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. தாசமார்க்கம் என்பது அடிமை, ஆண்டான் அடிமை திறம். சத்புத்திர மார்க்கம் என்பது இறைவனை தந்தையாக தன்னை பிள்ளையாக அமைத்து கொண்டு பாடுகின்ற முறை, அப்படி பழகுகின்ற முறை. சகமார்க்கம் என்பது தோழமை நெறி,
இந்த மூன்று நெறிகளும் அனுபவப்பட்டு முடிந்த பிறகு வருவதுதான் சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமானார் எழுதியுள்ளார். சன்மார்க்கம் என்பதற்கு சத்திய மார்க்கம் என்று பெயர். அப்பொழுது கேள்வி கேட்டார்கள், சன்மார்க்கம் என்பது சத்திய மார்க்கம் என்பதாக இருந்தால் ஏனையெல்லாம் அசத்திய மார்க்கமா என்று கேட்டார்கள். வள்ளல் பெருமான் அதற்கு விளக்கமாக எழுதியிருக்கிறார், ஏனை மூன்று மார்க்கங்களும் உறவு முறையில் வளர்கின்ற மார்க்கம். ஆண்டான் அடிமை என்பதாக சொன்னால் அந்த உறவு முறையில் வளர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நெறி. இறைவனை ஆண்டானாக வைத்து தன்னை அடிமையாக வைத்து ஆண்டான் அடிமை நெறியில் நாம் இருவரும் பழக வேண்டும் என்பதாக சொல்லப்பெறுகின்ற ஒரு உறவு முறை. சத்புத்திர மார்க்கம் என்பது இறைவன் தந்தையாக தான் மகனாக வள்ளல் பெருமானும் அதை உபயோகப்படுத்திய நான் உன் மகன் அல்லவா என்பதாக சொல்லுகிறார். ஆனால் பொருள் வேறு. மூன்றாவது சகமார்க்கம் தோழமை நெறி. இறைவனும் தானும் தோழனாக இருந்து பழகுகின்ற நெறி. இந்த மூன்றிற்கும் முறையே திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரும் வருகிறார்கள். சத்புத்திர மார்க்கம் ஞான சம்பந்தருக்கு, தாச மார்க்கம் அப்பரடிகளுக்கு, சகமார்க்கம் சுந்தரருக்கு. இதுவரையிலும் எந்த விதமான சிக்கலும் இல்லை. வள்ளல் பெருமானார் ஒரு இடத்திலே அவரை கேட்கும்போது சொல்லுகிறார், இந்த உறவை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். அது ஒன்றும் நமக்கு வேண்டாத உறவில்லை என்பதாக சொல்லுகிறார். ஆனால் சன்மார்க்கம் தான் உங்களுக்கு உதவி செய்யும் என்பதாக வலியுறுத்துகிறார். சன்மார்க்கம் என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். சத்திய மார்க்கம் என்று சொன்னார். முன்னதெல்லாம் அசத்திய மார்க்கமா என்று கேட்டதற்கு சொன்னார், அசத்தியமில்லை, ஒரு வகை உறவை வைத்து நாம் முன்னேறுவது. ஒரு மேடையின் மேல் ஏறுவதற்கு படிகள் அமைந்திருந்தால் படிகள் தேவைதான். ஆனால் படிகளே மேடையாகாது. என்றைக்காவது ஒரு படியில் கால் வைத்து அடுத்த படியில் ஏறத்தான் வேண்டும். இந்த படியிலேயே நின்று நான் எல்லாவற்றையும் பெற முடியும் என்பதாக சொல்ல முடியாது. மேடை ஏறினால்தான். மேடை அனுபவம் என்று சொல்லப்பெறுகின்ற முக்கிய அனுபவத்தை நாம் பெற முடியும் என்பதாக சொல்லி நான் தாச மார்க்கத்தையோ சத்புத்திர மார்க்கத்தையோ சக மார்க்கத்தையோ வேண்டாம் என்று சொல்ல இல்லை. அதிலேயே நின்று கொண்டிருக்காதீர்கள் என்றுதான் சொல்லுகிறேன் என்பதாக வள்ளல் பெருமான் அறிவுரைத்து கூறினார். சன்மார்க்கம் என்றால் நீங்கள் தான் என்ன பொருள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இறைவனுக்கும் எனக்கும் உள்ள சத்திய உறவு, நாங்கள் இருவரும் சத்தியர்கள், உறவினால் ஒன்று சேர்பவர்கள் அல்ல, இறைவனும் சத்திய பொருள், நானும் சத்திய பொருள், சத்தியமும் சத்தியமும் ஒன்று சேர வேண்டுமா என்று கேட்டால், சத்தியமும் சத்தியமும் தான் முற்றாக சேரும். தந்தையும் மகனும் முற்றாக ஒன்று போக மாட்டான். ஆண்டானும் அடிமையும் முற்றாக ஒன்று போக மாட்டான். தோழர்கள் முழுமையாக ஒன்று போக மாட்டார்கள். சிறிது வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். வேறுபாடு அற்ற ஒன்று ஒன்று என்று சொன்னால் அது சத்திய மார்க்கமாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் சத்தியம் ஒன்றுதானே ஒழிய அது இரண்டாக பிரிந்திருப்பதில்லை. அதனால் நான் சத்திய மார்க்கத்தை வலியுறுத்துகிறேன். நாலாவது மார்க்கம் என்ற காரணத்தினாலே நான் வலியுறுத்தவில்லை. சத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் வேறுபாடு கிடையாது. நான் சத்தியமாக சொல்லுகிறேன் என்று மேடையிலே சொன்னால் அதையே ஐயாவும் சொன்னால் சத்தியம் ஒன்றுதான். அவர் சொன்ன சத்தியம் வேறு, நான் சொன்ன சத்தியம் வேறு என்று யாருமே ஒரே சொல்ல மாட்டார்கள். சத்தியம் ஒன்றானது, முழுமையானது, பிரிக்க பெற முடியாதது. அத்தகைய நிலையில் நானும் அவனும் சத்திய பொருள். எல்லா சமயங்களிலேயும் பரம்பொருளுக்கும் ஆன்மாவுக்கும் சிறிது இடைவெளி அமைத்துத்தான் தத்துவத்தை நிர்ணயம் செய்தார்கள். வள்ளல் பெருமான்
சத்தியத்திற்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை, சத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடைவெளி இல்லை. கேட்டவளெல்லாம் வியந்தார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இவர் எம்ஏ பிஹெச்டி வாங்கவில்லையே, தத்துவத்துறை பேச வேண்டும் என்று சொன்னால் எம்ஏ பிஹெச்டி வாங்க வேண்டுமே. அப்பொழுது வள்ளல் பெருமான் சொன்னார், இறைவனுக்கும் எனக்கும் உள்ள அனுபவம் உண்டு, இறைவன் என் அனுபவத்திற்காக இருக்கிறான், இறைவன் என்னுள் இருக்கிறான். ஆனால் சைவ சித்தாந்தம் சொல்லுவது போல அதற்கு அவர் ஒரு காரணம் சொன்னார், இந்த உலகத்தவளெல்லாம் இறைவனையும் ஆன்மாக்களையும் பார்க்கும் பொழுது இறைவனுடைய முதன்மை குணம் ஞானம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் நீங்கள் என்னை கூப்பிட்டது அவன் அந்த வள்ளலாருட அந்த கொள்கையிலே அந்த ஞானத்தில் இவனுக்கு பங்கு உண்டு, இவனுக்கு அந்த ஞானம் தெரியும் என்றுதான் கூப்பிட்டீர்களே ஒழிய வள்ளலார் சொல்லுகின்ற அடிப்படை காரணத்தை வைத்து என்னை யாரும் கூப்பிடுவதே இல்லை. இந்த உலகம் ஞானத்துக்குத்தான் ஓட்டு போடுகிறது, ஞானிக்குத்தான் முதன்மை தருகிறது. நான் என்னுடைய பெயருக்கு பின்னால் 28 எழுத்துக்களையும் போட்டுக் கொள்ளுவேனேயானால் ஆஹா இவனைப் போல படித்தவன் உண்டா ஞானி உண்டா என்று கேட்கிறார்களே ஒழிய ஞானத்தைத்தான் மதிக்கிறார்கள். எல்லா சமயங்களும் ஞானத்தை வற்புறுத்தின. நீ இறைவனிடம் செல்ல வேண்டுமா, இறைவனுக்கும் உனக்கும் ஒரு நெருங்கிய உறவு வேண்டுமா என்று கேட்டால் இறைவனுடைய ஞானத்தை நீ பெற வேண்டும், சிவஞானம் பெற வேண்டும், நீ சிவஞானமாக ஆதல் வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம், இந்த உலகம் ஞானத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. ஞானம் உடையவனைத்தான் உலகம் விரும்புகிறது. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பையன் என்ன படித்தான் என்று கேட்கிறானே ஒழிய, பையன் எவ்வளவு ஞானம் பெற்றான் என்று கேட்கிறானே ஒழிய, ஒரு பையன் குடும்ப வாழ்க்கையில் என் மகளோடு இணைந்து வாழ கற்றுக்கொண்டவனா அந்த தெளிவுடையவனா என்பது பற்றி யாரும் கேட்பதில்லை. அவனுக்கு இருக்கிற நீளமான எழுத்துக்களை பின்னால் போடப்படுகின்ற எழுத்துக்கள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு இவன் ஆகா மிக மிக உயர்ந்தவன் என்பதாக சொல்லி இவனே எனக்கு என் மகளுக்கு மாப்பிள்ளையாக வரக்கூடியவன் என்று பேசுகிறார்கள். இந்த உலகம் ஞானத்தை மதிக்கிறது. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞானம் என்றைக்கும் உருப்படாது, ஞானம் என்றைக்கும் ஒற்றுமைப்படாது. ஒரு கூட்டத்தில் 20 பேர்கள் பேசினார்களேயானால் 20 பேர்களையும் ஞானத்தால் மதிப்பிடும் இந்த உலகம். ஆனால் வள்ளல் பெருமானார் எடுத்து கூறினார், இறைவனுடைய உண்மை குணம் என்ன என்று கேட்டால், ஞானம் என்று சொல்லுகிறவர்களை அவர் மறுத்தார். இறைவனுடைய குணம் ஞானம் என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன அவனோடு பழகி பார்த்தாயா? உன்னுடைய ஞானத்தையும் அவனுடைய ஞானத்தையும் உரைத்து பார்த்தாயா என்று கேட்டார். எனக்கு சொல்ல வெட்கமாக இருக்கிறது, ஒரு மனிதன் தன்னை ஞானி என்று சொல்லுவது அவமானம் என்று சொன்னார். உலகத்தவர்கள் திட்டினார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே எல்லாரும் மெஞ்ஞானிகளே என்றுதான் பேசுவார்கள். கூட்டத்தில் இருக்கிறதை பார்த்து இப்போதெல்லாம் மெய்யன்பர்களே என்றெல்லாம் கூப்பிடுகிறார்கள். இப்போ அந்த வழக்கமே மாறிவிட்டது. என்னுடைய குருநாதர் ஞானியார் சுவாமிகள் பேசும்போது மெய்யன்பர்களே என்பதாகத்தான் கூப்பிடுவார். மெஞ்ஞானிகளே என்று கூப்பிட வேண்டும் என்று பிரம்மஞான சபை சார்ந்தவர்கள் எல்லாருமே வற்புறுத்தினார்கள். எவ்வளவு பெரிய பொய்! மெஞ்ஞானம் நமக்கு ஏது? நமக்கு இருக்கிற ஞானத்தை மெஞ்ஞானம் என்று சொல்ல முடியுமா? மெஞ்ஞானம் என்று சொன்னால் கடவுள் அனுபவத்தை பெற்றவன் யாரோ அவன்தான் மெஞ்ஞானி. அதையும் மறுத்தார் வள்ளலார். அந்த காலத்தில் வள்ளலாரை பற்றி பேசணும் எல்லாருமே வள்ளலார் முரண்பட பேசுவார் என்றுதான் அவருக்கு ஒரு பெயர். எதை எடுத்தாலும் மறுப்பார் என்று. ஆனால் ஆறுமோனாவலர் போன்றவர்கள் அதெல்லாம் இல்லை என்று இப்பொழுது நீதிமன்றத்திலேயும் அந்த வழக்கு பற்றிய எந்த விதமான சான்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். நான் பிறந்தது கடலூர் நீதிமன்றத்திலே. அது பற்றி ஆராய்ந்த பொழுது அப்படி ஒரு வழக்கு நடந்ததாகவே இல்லை என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த கதை தான் அதிகமாக வளர்ந்தது.
இறைவனுடைய உண்மை குணம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறார் வள்ளல் பெருமானார். மேடையில் அமர்ந்திருந்து அவ்வளவு பேரும் சொல்லுகிறார்கள், ஞானம், ஞானத்தால் உனை நாடுவர் சில ஞானிகள், ஞானத்தால் உனை நானும் காண்பனே. அப்படிகள் வாக்கு சரியை கிரியை யோகம் ஞானம். நான்கு பாதங்கள் தான் உண்டு, சரியையில் நான்கு, கிரியையில் நான்கு, யோகத்தில் நான்கு, ஞானத்தில் நான்கு. ஆக பதினாறிலே ஞானத்தில் ஞானம் பெற்றவன் எவனோ அவன் தான் இறைவன் பக்கத்தில் இருக்க முடியும் என்று சாத்திரம் சொல்லுகிறது. வள்ளல் பெருமானார் கேட்டார், ஞானம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா என்று. இறைவன் உன்னை வளர்த்தது, இறைவன் உன்னிடத்தில் நாட்டம் கொண்டது, என்ன காரணம் என்று கேட்டார். எல்லாரும் சொன்னார்கள், நான் மகன் என்ற காரணத்தினாலே, மகனை வளர்க்க வேண்டும் என்ற ஞானத்தினாலே என்னை இறைவன் வளர்க்கிறான். உடனே வள்ளலார் சொன்னார், இது அனுபவம் இல்லாத பேச்சு என்றார். யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. காரணம், ஞானம் அந்த அளவுக்கு நம்மை கண்ணை மூட வைத்திருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அவர்தான் மாற்றி எழுதினார், இறைவனுடைய உண்மையான குணம் என்ன என்பதாக சொன்னால் அது கருணைதானே ஒழிய ஞானம் இல்லை. இறைவனுடைய உண்மை குணம் கருணை, கருணையால் தான் அவனை என்னை ஆட்கொண்டானே ஒழிய நான் ஞானி என்ற காரணத்தினால் இறைவன் என்னை ஆட்கொள்ளவில்லை, எனக்கு ஞானம் இல்லை. கல்லை கூட அவன் ஆட்கொள்ளுகிறான் என்பதாக சொன்னால் கல்லுக்கு ஞானம் உண்டு என்று நான் பேசவில்லை. கல்லின் மேல் வைத்த கருணை, இறைவனை ஞானமயமானவன் என்று சொல்லுகிறவன் அனுபவம் பெறாதவன். இறைவனை அனுபவித்தவனாக இருந்தால் இறைவன் கருணைமயமாகவன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அந்த ஜாதகத்தை மாற்றி எழுதினார் வள்ளல் பெருமான். நீ எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும், பல பிறவிகளில் தவறு செய்திருந்தாலும், இனி வரப்போகும் எல்லா பிறவிகளிலேயும் தவறு செய்ய தயாராக இருந்தாலும் கூட, இந்த தவறுகள் எல்லாவற்றையும் அவன் நீக்குவது ஞானத்தால் அல்ல, வேறு எந்த ஒன்றாலும் அல்ல, அவன் உயிர்கள் மேல் வைத்த கருணையினால்தான் உன்னை காப்பாற்றுகிறான் என்று தன்னுடைய தத்துவ உலகத்திலே முதல் முதலாக எழுதியவர் கருணையே சிவமென காடுதல் வேண்டும். இது அவர் வகுத்த நெறி. சிவத்துக்கு என்ன இலக்கணம் என்று கேட்டால், ஞானம் என்று சொல்லுகிறவன் இறைவனை அனுபவிக்காதவன். இறைவனுடைய குணம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு முதலாவதாக நீங்கள் இறைவனுடைய குணம் கருணை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சொன்னால் வள்ளலார், இல்லையானால் மற்றவர். இறைவனுடைய குணம் ஞானம் என்று சொன்னால் நாங்கள் மறுக்கவில்லை, அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது. எது இல்லை? அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது. திருமுறைகளில் சொல்லுகிறார், குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயலாய், சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ, கற்ற நூல் கருத்து நீ, அறுத்தம் இன்பம் மற்றவை எல்லாமே நீதான். ஆனால் முதல்ல அவர் சொல்வது குற்றம் நீ. அடியார்களில் சில பேர் பேரை சொல்லி இவர்களெல்லாம் குற்றவாளிகள், அவர்களை காப்பாற்றினாய், என்னை காப்பாற்றக்கூடாதா என்று ஒருவர் கேட்கிறார். பேர் ஒன்ன சொல்லட்டுமா? இதுவரை ஆராய்ச்சியாளர்கள் முற்ற அவர்களுடைய குற்றம் என்ன என்று சொல்லி விளக்கம் எழுதவே இல்லை. நத்திசை வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரசன் நாளை போவானும், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும், கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றமே செய்யணும். நல்லது செய்தா சொல்லவே இருந்த பாட்டில், குணமென கருதும் உன் கொள்கையை கண்டு நின் குறைகள் அடைந்தேன். குற்றமே செய்யணும் குணம் என கருதும் என் கொள்கை கண்டு என் குறைகள் அடைந்தேன் என்று சொன்னால் அது ஞானமில்லை, கருணை. நாம் என்ன குற்றங்கள் செய்தாலும் பாவம், அவன் பிள்ளை.
தெரியாதவர் என்று கருணையினால் என்னை வந்து அணைத்துக் கொள்ளுகிறானே ஒழிய ஞானத்தினால் அவர் அணைத்துக் கொள்ள இல்லை. தத்துவ உலகத்திலேயே முதல் பாடம் அமைத்தவர் வள்ளல் பெருமானார். அவர் காட்டிய முதல் சொல் கருணையே சிவமன காணும் காட்சி உனக்கு வேணும். எங்கெங்கே கருணை இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவம் இருக்கிறது என்று நீ சொல்ல வேண்டும். கல் சிலை இருந்தால் சிவம் என்று சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறாய். நீ ஞானம் இருக்குமிடமெல்லாம் சிவம் என்று சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறாய். இவையெல்லாம் பொய்மையான கருத்துகள். இந்த உலகத்திலே வேறுபாட்டை விளைவிக்கும். எங்கே கருணை விளையுமோ அந்த இடத்தை சிவம் என்று சொல். அதற்காக பாடினார் கருணையே சிவமென காணும் காட்சி வேணும். கருணையே சிவம். இப்ப கொஞ்சம் பேர் அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள். அன்பே சிவம் என்பவருடைய தாற்பயம் வேறு, கருணையே சிவம் என்பவருடைய தாற்பயம் வேறு. அன்பே சிவம் என்று சொல்லும் போது என் உடம்பில் எல்லா உறுப்புகளையும் இணைத்து வைப்பதிருக்கிறது. என்னுடைய உடம்பு ஒரு சமுதாயம். கை ஒரு வேலை செய்யும், கால் ஒரு வேலை செய்யும். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு ஒற்றை சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று கண்டவன் சமுதாய இலக்கணத்தை உலகத்திலே வைத்து விளக்கினான். உலக சமுதாய சிந்தனையாளர்கள் அவ்வளவு பேரும் நீ முதல் முதல் உன்னுடைய உடலை பார், கை வேறு, கால் வேறு, தலை வேறு, செவி வேறு, கண் வேறு, எல்லாம் வேறாக இருந்தாலும் கூட இவையெல்லாம் இணைந்து ஒத்த சமுதாயமாக இருக்க வேண்டும், ஒன்றுக்கொன்று கொடுத்து வாழ வேண்டும் என்பதாக சொன்னவர்கள் தத்துவவாதிகள். வள்ளலார் அதை மறுத்தார். சமுதாய உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்ற ஞானம் படைத்த வள்ளல் பெருமானார் சொன்னார், கை ஒன்று செய்தால் கண் ஒன்றை கேட்கும். பதிலாக எதிர்பார்ப்பு உண்டு. நான் இவ்வளவு நாள் உனக்கு உழைத்தேனே, நீ எனக்காக 24 மணி நேரம் விழித்து பார் என்று கையானது கேட்கும். 24 விழித்து விட்டு கண் கேட்கும், கையே எனக்கு 48 மணி நேரம் வேலை செய் என்பதாக சொல்லும். நம்முடைய உடல் ஒரு சமுதாய இணைப்பு, ஒன்றுக்கொன்று கொடுத்து கொண்டு உதவி செய்கின்ற ஒரு நிலை. உலகத்தை சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். வள்ளல் பெருமானார் சொன்னார், கொடுப்பதுதான் என்னுடைய வேலை என்பதாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் கருணையாளன். இறைவன் ஒருவன் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. 100 சிதறுகாய் போட்டால்தான் உனக்கு கல்வியிலே 100 மார்க் கொடுப்பேன் என்று அவன் சொல்ல இல்லை. அவன் அனைத்தையும் கொடுத்தது நமக்கு கருணையினாலே ஒழிய நம்முடைய செயல்பாட்டினாலேயோ வேறு எந்த காரணத்தினாலுமே அல்ல. அதனால் என்னுடைய கொள்கை, நீங்கள் இந்த நாளிலே இருந்தாவது வள்ளலார் சொன்னது. நானே வேற ஒரு இடத்துல பேசலாம் ஞானம் சிறந்ததுன்னு சொல்லுவேன். என்னை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வள்ளலார் சொன்ன ஒரே ஒரு உதாரணம் என்று சொன்னார், கருணையே சிவம் என கூறுகின்ற உலகம் வறுமையானால் அந்த உலகம் வள்ளலார் கண்ட உலகம். வள்ளலார் அந்த ஒரு கொள்கையைத்தான் சொன்னார். அதனால் நீங்கள் ஜோதியை பெற வேண்டும். நாம் விளக்கம் பெறுவதற்காகத்தான் இருக்கிறோம். விளக்கத்தை கொடுப்பதற்காக நாம் இருக்கவில்லை. உங்களுக்கு உள்ளே இருந்து உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பெருமான் சிவபரம்பொருள். அவன் அருளை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படி கொடுப்பதற்கு என்ன அவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதாக சொன்னால் எந்த ஒன்றையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் கருணையாளன். கருணை கருணை என்று சொல்லியுள்ள என்ன பொருள் அதற்கு? எதை எதிர்பார்க்காமல் கொடுப்பது என்பது பொருளா? வள்ளல் பெருமானே ஒரே சொல்லுகிறார், கருவுள் நைந்தவன் எவனோ அவன் கருணையாளன். கருவுள் நைந்தவன், நான் கருவில் இருக்கின்ற காலத்தில், என் தாயினுடைய கருவிலே இருக்கின்ற காலத்தில் அவன் வெளியிலே வாயில் படி உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். இந்த உள்ளே இருக்கிற இந்த கருவானது முழுமையாக வளர்ந்து வெளியில் ஒழுங்காக வந்து விழுந்து வளர்ந்து செழிக்க வேண்டுமே என்று வெளியில் இருந்து அழுது கொண்டிருந்தவன் ஒருவன் உண்டு. திருப்பாதிரிப்பள்ளியூர் தேவாரத்திலே திருநாவுக்கரசர் சொல்லுகிறார்,
கருவாய் கிடந்த உன் கடலே நினையும் கருத்துடையேன். கருவின் வாசற்படியில் நின்று அழுது கொண்டிருக்கிறான் ஒரு ஆள். கருவாய் கிடந்த உன் கடலே நினையும் கருத்துடையேன். நான் உன்னை முதல் முதல் பார்த்தது என் தாயின் கருவில் நான் இருக்கும் பொழுது வெளியில் ஒருவன் நின்று அழுது கொண்டிருக்கிறான் என்பதை நான் பார்த்தேன். கருவாய் கிடந்த உன் கடலே நினையும் கருத்துடையேன். அதன் பிறகு சொல்லுகிற உருவாய் தெரிந்து உந்தன்னா அப்படி அழுதவன் யார் என்று எங்க அம்மா கிட்ட கேட்டேன். அவ எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அப்ப நான் எல்லாரையும் கேட்டு கேட்டு பார்த்து அவனுக்கு என்ன பெயர் என்று கேட்டால் கருவினுள் நின்ற இறை, கருவினுள் நின்ற உரு. இதான் நான் முதல்ல தெரிந்து கொண்டது. அதன் பிறகு உன் பெயரை பல பேர் பலவிதமாக சொன்னார்கள். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், உனதருளால் பயின்றேன், தருவாய் சிவகதை நீ பாதிரி புதியூர் அரணே. அங்கே சொல்ல வந்தது என்ன என்று கேட்டால் கருவில் கடந்த பொழுது முதலில் பார்த்த உருவம் ஒன்று உண்டு, அந்த உருவம் அழுது கொண்டிருந்தது. அவனுக்கு பெயர் கருவில் நின்று நைந்தவன். கருவில் நின்று நைதலுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் கருணை என்று சொன்னார் வள்ளலார். கரு உள் நை அந்த மூன்று எழுத்தாக பிரித்து போட்டு நீங்கள் அதை இணைத்தால் வருகின்ற சொல் கருணை என்பது. கருணை என்பதற்கு என்ன எடுத்து கொடுத்ததெல்லாம் கருணை அப்படியெல்லாம் பொருள் சொல்லாதீர்கள். நான் கருவின் உள்ளே ஒன்றும் தெரியாது வளர்ந்த காலத்தில் வெளியில் இருந்து நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தானே அவனுக்கு பெயர் கருணை. அதை வள்ளலார் சொல்லுகிறார், அந்த கருணையைத்தான் நான் சிவம்னு சொன்னேன். எந்த கருணையை? இவர் பார்த்தார், கருவில் இருந்த பொழுது பார்த்தார், நமக்காக ஒரு ஆள் அழுது கொண்டிருக்கிறான், அந்த ஆளுடைய பெயர் தெரியவில்லை என்பதாக சொல்லி வெளியிலே வந்த பிறகு சொன்னார், அந்த கருணைதான் சிவம். நீங்க திருவொற்றியூர் சிவத்தையோ அல்லது மயிலாப்பூர் சிவத்தையோ சொல்லவில்லை. நான் கருவுள் வருந்தி கொண்டிருந்த காலத்தில் வெளியில் இருந்து ஒரு பொருள் அழுது கொண்டிருந்ததே அதுதான் சிவம் என்பதாக சொன்னார். அதனால் தன்னுடைய மந்திரத்தை அமைக்கும் பொழுது கருணை என்ற சொல்லை மையப்பொருளாக வைத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி இரண்டு முறை சோதியை சொன்னார். ஒன்று இறைவன் சோதி, மற்றொன்று ஆன்ம சோதி. இறைவன் சோதியோடு ஆன்ம சோதி கடக்கின்ற காலத்திலே இந்த சோதியும் அந்த சோதியும் ஏன் கலந்தது என்று சொன்னால் கருணையால் கலந்தது. என்றைக்கும் ஆன்ம சோதி இறைவன் சோதியோடு கலக்கவே முடியாது. ஆனால் கருணை ஒன்றுதான் மிக தாழ்ந்தவனையும் மிக உயர்ந்தவனையும் இழுத்து ஒன்று நீ இரண்டு பேரும் ஒன்றுதான் என்பதாக இணைக்க வல்ல ஆற்றல் அந்த கருணைக்கு உண்டு என்ற காரணத்தினால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்பதாக சொல்லி நடுவிலே வைத்து மூன்று சோதிகளை மூன்றிடத்திலே வைக்கிறார். முதல் சோதியில் கருணையால் நாம் பெறுவது உலகியல் ஞானம், உலகுக்கும் நமக்கும் உள்ள உறவு. என்னை ஏன் அமெரிக்காவில் படைக்கவில்லை, என்னை ஏன் தமிழ்நாட்டில் படைத்தான், ரொம்ப பேர் வருந்துகிறார்கள். ஆனால் வள்ளலாருடைய கூற்றுப்படி அமெரிக்காவில் பல முறை பிறந்து 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 இங்கே கூட அங்கே பிறந்து 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 எல்லா வகையான சுகங்களையும் அனுபவித்து அனுபவித்து இவையெல்லாம் சுகம் அல்ல, நம்முள் இருக்கின்ற இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்ப்பதுதான் சுகம் என்ற ஞானம் வந்த பிறகு அவன் தமிழ்நாட்டில் பிறக்கிறான். தமிழ்நாட்டில் பிறக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, அவ்வளோ பாவம் பண்ணி எல்லா ஊர்லேயும் பிறந்து அங்கே இறை அனுபவத்தை அனுபவிக்க எல்லா அனுபவங்களையும் அனுபவிக்கலாம் இல்லை, எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த அனுபவம் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அருள் அனுபவமே என்று தெரிந்த பிறகு சரி இவன் சரியான தகுதி உடையவன் என்று தமிழ்நாட்டில் பிறக்க வைத்திருக்கிறான். நீங்க வறுமை இருக்கலாம், கொடுமை இருக்கலாம், அனுபவத்தில் குறைவு இருக்கலாம்,
ஆனால் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தை உணருவது இங்கேதான். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உருக்கம் என்ன, நமக்காக இறைவன் உருகுகிறான் என்பதை உணர்வது தமிழ்நாட்டில்தான். தமிழ்நாட்டில் பிறந்த பிறகு வேறு நாட்டில் பிறக்கின்ற உரிமை எவனுக்குமே இல்லை. அவன் கருணையாளனாக இருந்து இறைவனோடு ஒப்ப நின்று உலகத்தை காப்பாற்றுவான். கவலைப்படாதீர்கள், ஐயோ இந்த பாழாய் போன தமிழகத்திலே பிறந்து சோத்துக்கில்லையே என்பதாக கவலைப்படாதீர்கள். இந்த சோறு ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை வளர்க்கும். அது கஞ்சியாக இருக்கலாம், அதனால் நம்மை இங்கே பிறக்க வைத்திருக்கிறான் என்று நீங்கள் பெருமைப்படுதல் வேண்டும். அதனால் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையை மூன்றாவதாக வைத்தார். காரணம், எல்லா பிறப்புகளிலும் எல்லா நிலங்களிலும் சிறிது சிறிதாக இருந்த கருணை மூன்றாம் நிலையிலே தனி உருவம் கொண்டு இந்த ஆன்மாவை முழுமையாக நான் கருணையில் அழுத்தியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இறைவன் நம்பால் முழுமையாக அமர்ந்து தன்னுடைய அனுபவத்தை தரும் பொழுது ஒரு ஜோதி தோன்றுகிறது என்பதாக சொன்னார். அந்த ஜோதியைத்தான் ஏழு திரை நீக்கிய ஜோதியாக வள்ளல் பெருமான் நமக்கு அமைத்து காட்டுகிறார். மற்றவர்களுக்காக ஏழு திரை நீக்கியதல்ல, தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்காகத்தான். நீ இன்னும் உன்னுள் இருக்கின்ற பெருமானை உணரவில்லை என்பதாக சொல்லி உன்னுள் இருக்கின்ற திரைகளை நீ நீக்க வேண்டும் என்பதாக சொல்லி அதற்காக நீ ஒன்றும் பாடுபட வேண்டாம், கருணையே சிவம் என்று நினைத்து கொண்டிரு, திரை தானாக விலகும் என்பதாக சொல்லி ஒரு அரிய உயர்ந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டி வேறு மந்திரம் உனக்கு தேவையில்லை, அந்த மந்திரங்களெல்லாம் சில சில உலகங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும், இறைவனும் நீயுமாக கலந்திருக்கின்ற கலப்பு உணர்வை தந்து உன்னை வாழ்விக்கின்ற மந்திரம், அதனால் தனிப்பெருங்கருணை அது மூ உலகத்திலும் கிடைக்காத ஒன்று, மூன்று சோதிகளும் ஒன்றாக கலந்த ஒரு நிலை. மூன்று சோதி என்பது இறைவன் சோதியும் ஆன்ம சோதியும் இருவரும் கூடிய அனுபவத்தால் உணர்கின்ற சோதியும். என்னுடைய அனுபவம் என்னது, உலகத்தில் நீங்கள் எதை அனுபவித்தாலும் அனுபவித்த பிறகு ஒரு அறியாமை தோன்றும், என்ன அனுபவித்தேன் என்று சொல்ல தெரியாது, அது ஒரு அறியாமை. ஆனால் அருட்பெருஞ்சோதி அனுபவம் பெற்றவுடனே அனைவரும் அருட்பெருஞ்சோதியை இன்னது என்று சொல்லக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள் என்ற காரணத்தினாலேதான் தனிப்பெருங்கருணை என்பதை நடுவிலே வைத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று மூன்று முறை அமைத்து சொன்னார். மூவகை சோதியானது பொதுவாக பொற்சபை சிற்சபை என்பதாக சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். பொற்சபை என்று சொல்லப்பெறுகின்ற இறைவனும் சிற்சபை என்று சொல்லப்படுகின்ற ஆன்மாவும் தன்னுள் கலக்கும் பொழுது புதிய சபை ஒன்று தோன்றும். புதிய சபை என்று சொன்னால் அந்த இன்ப சுவை தரும் தனி சபை, அதிலே ஆன்மா இருமை அற, அதாவது இறைவன் தருகிறான் நாம் பெறுகிறோம் என்ற எண்ணம் அற, இருவரும் ஒன்றாயிருந்து தானே அனுபவிக்கின்ற ஒன்று, அதாவது கொடுக்க பெறுதல் என்பது போல இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இணைகிறோம் என்ற எண்ணமும் இல்லாமல் இரண்டும் ஒன்றாகவே அமைந்திருக்கின்ற இன்பச் சுவை இருக்கிறதே, அதைத்தான் தனிப்பெருங்கருணையால் வளர்ந்த அருட்பெருஞ்சோதி என்பதாக சொல்லி அந்த மகாமந்திரத்தை முடிக்கிறார் என்பதாக ஒரு கருத்தை சொல்லி, இது வேறு ஒன்றுமல்ல, நீங்கள் ஒரே ஒரு தியானத்தை அமைத்து கொண்டால் இது உங்களுக்கு அனுபவப்படும். நீங்கள் இதுவரை பெற்றிருந்த ஞானத்தை விட்டு விடுங்கள். கடவுள் 33 கோடி தேவர் அவர் இவர் என்பதெல்லாம் விட்டு விடுங்கள். கடவுள் என் குணம் 8, 6 என்றவெல்லாம் நீங்கள் நெட்டுரு செய்ய வேண்டாம். கருணையும் கடவுளும் ஒன்றே. எங்கெங்கே கருணை இடம்பெறுகிறதோ அங்கெங்கே கடவுள். நான் நடந்து போகும்போது ஒரு கல் இடிக்காமல் என்னை காப்பாற்றுமேயானால் அது கருணை.
கருணையே கடவுள் என்பதாகிய ஒரே ஒரு மந்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் பேரின்பம் தழைக்கும் என்பதை எடுத்து சொல்லத்தான் மகாமந்திரமாக அவர் அதை எடுத்து கூறுகிறார். அவரே எழுதுகிறார், இதுவரை நான் பல மந்திரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அனுபவித்து பார்த்தேன், அவற்றிலெல்லாம் கிடைக்காத ஒரு பேரின்பம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடைய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுவதில் கிடைக்கிறது. அதனால் இன்று முதல் இதனை மகாமந்திரமாக எடுத்துக்கொண்டோம் என்பதாக எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லி, இந்த அளவுக்கு உங்களோடு வள்ளல் பெருமானுடைய கொள்கையை சிந்திப்பதற்கு வாய்ப்பு தந்த அனைத்து வளங்களுக்கும் மனங்களுக்கும் உள்ளங்களுக்கும் திருவடிகளுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்களை கூறி முடித்துக் கொண்டு அனைவர் திருவடிகளுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கம் உரியனாகுக. கருணையே கடவுள், கருணையே அனைத்தும், கருணையே சத்தியம், கருணையே நம்முள் கலந்திருக்கின்ற பரம்பொருள். கருணையும் சிவமும் ஒன்றேதான், பெயர் வேறு. கருணை ஒன்றுதான், நம்மை எல்லாவற்றிலும் காக்க வல்லது என்று சொல்லி, தனிப்பெரும் கருணை என்பதே அருட்பெருஞ்சோதியை விட மிக உயர்ந்த மகாமந்திரம் என்பதாக நீங்கள் கொள்ளுதல் வேண்டும். கருணையை வாழ்வியலாக கொள்ளுகிறவர் யாராயிருந்தாலும் அவர் வள்ளலார் அவதாரம் என்பதாக கொள்ளுவதில் எந்த விதமான தடையும் இல்லை. கருணையை நேசியுங்கள், கருணையை கொள்ளுங்கள், கருணையை பரப்புங்கள், இதுவே வள்ளலார் விடுத்த செய்தி என்பதாக சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. என் கையில் அகப்பட்ட ஞானமணியே என்னை எழுமையும் விடாதனப்பே, என் கையில் அகப்பட்ட செய்வல்ல சித்தா கைப்பற என் உள்ளே இனிக்கின்ற சக்கரை கட்டியே கருணை அமுதே, கைப்பற என் உள்ளே இனிக்கின்ற சர்க்கரை கட்டியே கருணை அமுதே. கற்பகவனத்தே கனிந்த கனியே எனது கண்காண வந்த கதியே, கற்பகவனத்தே கனிந்த கனியே எனது கண்காண வந்த கதியே, செய்வல்ல சித்தாய்பர எனக்கு கிடைத்த பெரு நிதியவின் எல்லாம் செய்வல்ல சித்தா. அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருள் சாரும்
மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வமுயர் நாதாந்த தெய்வம் பொருள்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வமுயர் நாதாந்த தெய்வம் அர்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அர்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் இருபாடு நீக்கி ஓடி ஈந்தருளும் தெய்வம் இருபாடு நீக்கி ஓடி ஈந்தருளும் தெய்வம் எண்ணியரான் எண்ணியவா எனக்கருளும் தெய்வம் இருபாடு நீக்கி ஓடி ஈந்தருளும் தெய்வம் எண்ணியனான் எண்ணியவா எனக்கருளும் தெய்வம் தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்